Hello friends, welcome to Tamil Artini channel. In this video, TVS Nirvanam avangalude scooter model ana TVS Ntorq scooter la oru pudhiya race edition kondu vandirukanga. The race edition la enna na sirappu amsangal irukku idude vilai enna endra mulimana thagal dhaan indha video la paaka porom. Seri vaanga video kulla pogalam. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, கொஞ்ச நாட்களாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனம் அவங்களுடைய பைக் மாடல்லையும் ஸ்கூட்டர் மாடல்லையும் ஸ்பெஷல் எடிஷன் நியூ வேரியண்ட் இதெல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலங்களில் விற்பனை அதிகரிக்கவும் வாகன வீழ்ச்சியை சமாளிக்கவும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனம் இந்த மாதிரி நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க. இதன் ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்டா ஸ்கூட்டரில் இந்த ரேசிங் எடிஷனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரி வாங்க, இந்த ரேசிங் எடிஷனில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்இடி டிஆர் லேம்பும் கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்மளுக்கு அசார்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்லேயே நம்ம ஆன் பண்ணுற மாதிரி பட்டனும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். மேலும் இந்த ரேஸ் எடிஷன் பார்த்தீங்கன்னா 3 tone கலர் ஆப்ஷனில் கிடைக்குது. அது என்னென்ன கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக்கு, மேட் பிளாக்கு, ரெட்டுன்னு சொல்லிட்டு இந்த 3 கலர் ஆப்ஷன்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக் ஸ்டிக்கர் அப்டேட்டும் ரேசிங் எடிஷன் லோகோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட் பேனலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நியூ எடிஷன் விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் வேரியண்ட்டை விட 3000 ரூபாய் அதிகமாகி 62,995 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் கிடைக்குது. இதை தவிர இந்த ஸ்கூட்டரில் வேறு எந்த மாற்றமும் கொண்டு வரல. அதே 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் ஹேர் கூல்டிஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 9.1 bhp கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா 10.5 Nm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டெலிவரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் நம்மளுக்கு கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. கூடவே சேஃப்டி கோசம் பார்த்தீங்கன்னா SBT சொல்லக்கூடிய சீக்ரனைசிங் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் இருக்க CBS பிரேக்கிங் மாதிரி தான் வேலை செய்யும். அடுத்தது இந்த ஸ்கூட்டரோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட்ராலிக் ஷாக் அப்சாரும் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் மற்றும் டயர்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12 inch அளவில் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்கூட்டரோட ஓவரால் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 116 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 155 pounds கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்கூட்டரோட ஓவரால் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5 liter கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44-47 km இந்த ஸ்கூட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, டிவிஎஸோட இந்த ரேசிங் எடிஷன் ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.